ஞானிகள் ஆசி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். காமத்தால் தான் இந்த கேடு வருது, நம்ம சாவு வருதே காமத்தால் தான். ஏன் யா எதுவுமே நூல்களை சில நூல்கள் படித்து விட்டு அதிகமாக படித்ததாக நினைக்கிறோமே, அப்போ என்னாகும்? அதிகமாக படித்து தெரிந்து கொண்டதாக நினைக்கிறோமோ, அப்போ இது எனக்கே உண்டு, இது பழகணும். அப்போ ஆசான் சொல்லுவார், சிரிப்பார் ஆசான், நீ எத்தனை படித்து என்ன பயன்? எங்கள் ஆசி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? நீ ஆயிரம் படித்து எதுக்காகும்? என்னத்தை கற்றனே யமவாதிக்கின்றார். நீ என்ன படித்து என்ன செய்ய முடியும்? யமன் வந்து விடுவானே, அவனை வெல்ல முடியுமா? அவனை வெல்லுவதுதான் கல்விக்கு அழகு. சாகாத கல்வியை கல்வியினர். அப்போ சாகாத கல்வியினை எதிர்னார்? திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் தான், திருவடி தான் சாகாத கல்வி தரும். இப்போ ஞானிகள்லாம் சாக மாட்டார்கள். என்ன காரணம்? அவர்கள் காமத்தை வென்றவர்கள், கோபத்தை வென்றவர்கள். ஆசை இருக்காது. ஆசைதான் பிறவிக்கு காரணம், காமந்தான் பிறவிக்கு காரணம், யான் என்ற கர்வந்தான் பிறவிக்கு காரணம். பிறவி காரணமானதெல்லாம் உணர்த்துவார்கள். அப்போ சாகாத கல்வி எது என்றால் திருவடி தான். சாகாத கல்வி, சாகாமல் இருப்பவர்களை ஆசை பெறுவதுதான் சாக கல்வி தரும். இல்லை என்றால் நாம் என்ன பிடித்தாலும் நிறதறி மூப்பு வந்து விடும். நிறதறி மூப்பு வந்தால் செத்து விடுவார். அவன் கடைசியில் அந்ததுலேருந்து விடுபட முடியாது. விடுபட்டவன் தான் வெற்றி, வீரன். யார் வீரன் கேட்டான்? இந்த உலகத்தை ஆட்டி படைக்கலாம், அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் யமன். அவனிடம் வெல்ல முடியுமா? அவன் பிரட்டரியில் அடித்து கொண்டு போடுவான். அதுதான் வீரம். சாகாது இருப்பதே வீரம். அதுக்கு தலைவன் ஆசி இருந்தால் தான் முடியும். அப்போ சாகாத கல்வியை கல்வி, ராமலிங்க தான் சொல்வார் சாகாத கல்வி யார் கற்றானோ. இப்போ ராமலிங்க சாமிகள்லாம் மகாபெரிய ஞானி, சாகாத கல்வி கற்றவர். இப்போ சாகாத கல்வி கற்பதுக்கு என்ன துணை? புண்ணியம் செய்தால்தான் இந்த சாகாத அந்த கல்வி வரும். புண்ணியம் செய்யாமல் இந்த கல்வி வராது. புண்ணியம் செய்வதற்கு பொருள் வேண்டுமே, அது அவங்க ஆசி இருந்தால் பொருள் தானே வரும். சரி, பொருள் வந்தது கொடுக்கக்கூடிய மனம் வேண்டுமே, அவர்களே அது தர வேண்டும். பொருளையும் தந்து கொடுக்கக்கூடிய மனம் தந்தது. சரி, கொடுக்கக்கூடிய மனம் வந்தது ஏற்றுக்கொள்ள மக்கள் வேண்டுமே. சரி, ஏற்றுக்கொள்கிறார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்க தயாராக இருக்கிறார்கள். கூட்டு முயற்சியில்வா வேண்டும். இப்போ சங்கத்தில் நூற்றம்பது பேர் இருக்கும். கூட்டு முயற்சியில்வா வேண்டும். ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இருக்கிறார்கள், கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்குது, பல அன்பர்கள் வேண்டுமே, அதுக்கும் ஆசி இருக்கணும். பொருள் வறுமையில்லா வாழ்வுறதுக்கு, வறுமையில்லா செல்வம் பெறுவதற்கும் ஆசி வேண்டும். வந்த செல்வத்தை கொண்டு, இந்த செல்வத்தை கொண்டு ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளுங்கிற அதுக்கும் ஆசி வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.